வணக்கம். இன்னைக்கு தொலையுணர்வு புத்தகத்துல இந்த எழுத்தாளருக்கு ஒரு இளைஞர் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அவருடைய சொந்த கதையை பற்றி இந்த புத்தகத்துல அவருடைய கதையை இன்க்ளூட் பண்ணணும். அந்த கதை மூலமா நிறைய பேருக்கு இந்த பிரார்த்தனைகள் மூலமாக அவங்க லைஃப்குள்ளே அவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்களை எப்படி கொண்டு வர முடியும், நம்பிக்கை மூலமாக எப்படி கொண்டு வர முடியுங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டோன்னு அந்த இளைஞர் லெட்டர் எழுதியிருந்தாரா. அந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். இந்த எழுத்தாளர் இந்த புத்தகங்கள்லாம் எழுதும்போது நிறைய இடங்களில் நிறைய மக்களை போய் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி நிறைய மக்கள்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு வழிபாடுகள் இருக்கும், ஏதோ ஒரு பிரார்த்தனைகள் இருக்கும், ஏதோ ஒரு சடங்குகள் இருக்கும். சில சடங்குகள் அந்த மக்களை தன்னைத்தானே அழித்து கொள்ளும் அளவுக்கு கூட இருந்ததான். ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு அர்த்தமற்ற சடங்குகளோ சம்பிரதாயங்களோ பார்க்கும்போது இவர் நினச்சிருந்தாராம், நம்ம லைஃப்பில் இந்த காலகட்டம் வரைக்குமே கூட ஒரு அர்த்தமற்ற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருந்தா உண்மையான பிரார்த்தனை மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை நம்ம வேணான்னு தள்ளி வச்சிட்ருக்கோன்னு அர்த்தமாக. அதாவது நம்ம இந்த தலைமுறைக்கும் பழைய தலைமுறையிலேருந்து நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அது ஏன் எதுக்கு செய்கிறாங்கன்னு கூட தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவாங்க. சில சமயங்களில் இந்த மாதிரி அர்த்தமற்ற விஷயங்களை செய்கிறதுக்கு காரணம் குழந்தை பருவத்தில் எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டோம், டக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அது இன்னொருத்தர் சொல்கிறாங்க, நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கணும்னு நினைப்போம். ஸோ அது வளர்ந்தும் கூட உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்தாலும், நிறைய மக்களை நீங்கள் பார்த்துருந்தாலும், பகுத்தறிவு அப்படின்னு ஒன்று இருந்திருந்தாலுமே கூட உங்களால் இப்போவும் சில அர்த்தமற்ற விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பிரார்த்தனை மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு இந்த இளைஞனுடைய கதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த இளைஞர் விமானி ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டாராம். அப்போது அந்த சமயம் ட்ரெயினிங்லாம் முடிச்சுட்டு ஜாப் அப்ளை பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த நாட்டில் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய ஏர்லைன்ஸ் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பைலட்டுக்கான வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்பயுமே ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு 10 பைலட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருந்தது. இவர் அப்ளை பண்ணும்போது தான் தெரிஞ்சுதான், இவரையும் தாண்டி 90% மேலே மக்கள் அந்த அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு இவரை தாண்டியுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததாம். அதோட 10 பைலட்டுக்கான பொசிஷன் இருக்கும்போது 2500 மேற்பட்ட விண்ணப்பங்கள் கூட வந்திருந்துச்சான். ஸோ அப்பயுமே இவர் மனம் தளராம இந்த எழுத்தாளரோட ஒரு சொற்பொழிவை கேட்டப்ப அவருக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சான். நம்ம எந்த ஒரு விஷயத்த வேணும்னு அதிகமாக ஆசைப்படுறோம், அதிகமாக நம்புறோமோ அதை தான் நம்ம ஆள் மனத்தில் பதிய ஆரம்பிக்கும். நம்ம ஆள் மனதில் எதை பதியுதோ அதை தான் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும், நம்ம கைக்கு கொண்டு வர முடியும்னு. ஸோ இந்த இளைஞன் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கிடைச்ச மாதிரி நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும், நீங்கள் இமேஜின் பண்ணணும், நீங்கள் நடந்துக்க ஆரம்பிக்கணும். அதை தான் இந்த இளைஞரும் செஞ்சாராம். ஸோ இப்போ ஏர்போர்ட்டுக்கு ஆன் டைம் பைலட்னா போகணும். ஒரு பைலட்னு பார்த்தா எந்த அளவுக்கு டிப்டாப்பாக ஸ்மார்ட்டாக அவங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி இவர் நடந்துக்க ஆரம்பித்தாரோ. ஒரு இடத்துக்கு போனால் ஆன் டைம் தான் போவாராம். தன்னை எதிர்பார்த்து எப்போதுமே அந்த ஏர்லைன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, ஏன்னா நீங்கள் வந்தால் தான் ஃப்ளைட் எடுக்க முடியும் அந்தங்கிற அளவுக்கு அவர் இமேஜின் பண்ண ஆரம்பித்தாரோ. ஒரு பைலட்டுக்கு உண்டான ஒரு ஆட்டிடியூட்டோடு அவர் இருக்க ஆரம்பித்தாராம். ஸோ இவர் தினம் அந்த பைலட் நான் பைலட் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ண ஆரம்பித்து 2 திடீர்னு அவருக்கு அந்த ஏர்லைன்ஸ்லேருந்து ஒரு கால் வந்து தான். அந்த 10 பைலட்டுக்கான பொசிஷனில் எல்லாத்துலேயுமே அவங்க ஆளுங்க எடுத்துட்டாங்க, அதாவது அதுக்கேற்ற பைலட்ஸ் எடுத்துட்டாங்க. பட் நேற்று திடீர்னு ஒரு பைலட் எனக்கு இந்த வேலை வேண்டாம், இந்த பொசிஷன் வேணான்னு விட்டுட்டு போயிட்டாரு. உங்களுடைய அப்ளிகேஷனை நாங்கள் பார்த்தோம், நல்ல வேலை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்னும் வச்சுருந்தீங்க, நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் விட்ரா பண்ணலை, அதனால உங்களால் இப்போ இங்கே வர முடிஞ்சா, இந்த ஜாப் எடுக்க முடிஞ்சா ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 10 பைலட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க, பட் இருந்தாலுமே கூட நேற்று ஒரு பைலட் போயிட்டாரு. 2500 அப்ளிகேஷன்ஸில் கரெக்டாக இவரோட அப்ளிகேஷன் தான் மறுபடியும் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அவருக்கு அந்த விமானி பொசிஷன் அது கிடச்சிச்சு. ஸோ இவர் எதிர்பார்த்தபடி அந்த வேலையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தனக்கு இல்லாமல் போயிருமோன்னு கூட ஒரு நெகட்டிவாக யோசிக்காமல் நான் ஆல்ரெடி பைலட் ஆயிட்டேன் அப்படின்னு நம்பி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க ஆரம்பித்தார். அவர் இமேஜின் பண்ண ஆரம்பித்தார், அவர் ஆழ்மனம் அதை நம்ப ஆரம்பித்து அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்துக்க ஆரம்பித்த கொஞ்ச காலகட்டத்திலே அந்த வேலை அவருக்கு தான் அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஸோ உங்கள் ஆழ்மனம் ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களால் நடந்துக்க முடியும். இந்த விஷயத்தில் இந்த விமானி பிரார்த்தனை அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னா, அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு, அவர் அந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுவும் ஒரு வகையான பிரார்த்தனை தான். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுன்றப்ப நீங்கள் அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறீங்களே, அந்த அடம்பிடிக்கிற ஒரு விஷயம் உங்கள் ஆள் மனதில் பதிய ஆரம்பிக்கும். அந்த விஷயந்தான் உங்களால் கைக்கு கொண்டு வர முடியும். ஸோ ப்ரேயர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கடவுள் முன்னுக்கு ஒரு சக்தி முன்னுக்கு தான் ப்ரேயர் பண்ணணுங்கிறதுல உங்கள் ஆள் மனதுக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ
அதை இமேஜின் பண்ண ஆரம்பிங்க, அதை சொல்ல ஆரம்பிங்க. ஆழ்மனம் அந்த ப்ரேயரை எடுத்துக்கோ, அதுக்கேற்றபடி உங்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த ஒரு கதையில் அடுத்த ஒரு ஆழ்மன தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.